இந்திய சினிமாவை உலக அளவில் மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மீன்வளம் கால்நடை பால்வளம் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மும்பையில் சர்வதேச திரைப்பட விழா உர்லியில் உள்ள நேரு மையத்தில் நேற்று தொடங்கியது. தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் திரைப்பட பிரிவு ஏற்பாடு செய்திருந்த 7 நாள் விழாவை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் ஆவணப்படம் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஊக்குவிப்பதுடன் கலாச்சாரங்கள் மற்றும் எல்லைகளை தாண்டிய ஒரு கருவியாக செயல்படுகிறது என்று கூறினார். मुझे पूर्ण विश्वास है आदरणीय पीयूष जी आपके अनुभव से फिल्म जगत को भी और मुंबई इंटरनेशनल फिल्म फेस्टिवल के आयोजकों को भी और जो आज यहाँ पर सब मुंबई इंटरनेशनल फिल्म फेस्टिवल में जुड़ने आए हैं उनको भी बहुत कुछ सीखने का और आपके अनुभव से बहुत कुछ जानने का अवसर भी मिलेगा। एक बार फिर पीयूष गोयल जी का और सभी माननीय मंत्रियों का मैं बहुत बहुत आभार प्रकट करता हूँ और मुंबई इंटरनेशनल फिल्म फेस्टिवल को मेरी बहुत बहुत शुभकामनाएं बधाई जय हिंद जय भारत। நிகழ்ச்சியில் பேசிய இணையமைச்சர் எல் முருகன் சர்வதேச திரைப்பட தயாரிப்பாளர்கள் அனிமேஷன் படங்கள் ஆவண படங்கள் மற்றும் வெப் சீரியலுக்கு மத்திய அரசு சலுகை அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். கேன் திரைப்பட விழாவில் இந்திய குழு நமது கலாச்சாரம் மற்றும் நெறிமுறைகளை வெளிப்படுத்தியதாக அமைச்சர் நினைவு கூர்ந்தார். Yesterday, the last day was in the Cannes Film Festival. Our Indian documentary film producer Sean Sen has won a Golden Eye Award at Cannes Film Festival. And also, in that Cannes Festival, India has Country of the Honor. India has got the Country of Honor, and we are also having India's potential. And India become the content hub of the world in that festival and now itself also. விழாவில் ரயில்வே நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணையமைச்சர் ராவ் சாகேப் பட்டேல் தன்வே சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.